நெதர்லாந்தில் வசிக்கும் இந்திய சமூகத்தினர் இரு நாட்டு உறவுகளில் முக்கிய தூணாக விளங்குவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்துக்கான இந்திய தூதர் ரீனட் சாந்து ஆம்ஸ்டர்டாமில் ஏற்பாடு செய்திருந்த இந்திய சமுதாயத்தினர் மற்றும் இந்திய நண்பர்கள் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இந்திய சமுதாயத்தினர் இந்தியா நெதர்லாந்து நாடுகளுக்கு இடையே மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே பாலமாக திகழ்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். தமது நெதர்லாந்து பயணம் மிக முக்கியமான மைல்கல் என்று குறிப்பிட்ட அவர், இந்தியாவிற்கும் நெதர்லாந்துக்கும் இடையே 75 ஆண்டு காலமாக உறவு நீடித்து வருவதாக கூறினார். பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் சிறந்து விளங்குவதாக கூறிய அவர், அவர்களின் சாதனைகள் மற்றும் வெற்றிகள் குறித்து இந்தியா பெருமிதம் அடைவதாக தெரிவித்தார். Important pillar of growing India-Netherlands bilateral relations and serves as a bridge between not just India and the Netherlands but between India and Europe. Indian professionals in the Netherlands have done extremely well. As entrepreneurs, doctors, bankers and technology experts, you are adding immense value to the Dutch society and economy as well as global community at large. We are proud of your achievements and your success. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு தில்லி திரும்பினார்.